பிரவீன் காந்தி வாழை இந்த படத்தை வந்து இத்தனை சாதிய உதவியால தான் அந்த படம் ஓடி இருக்கு. முதலில் அவர் நல்ல ஒரு மனநல மருத்துவரை பார்க்கறது நல்லது. ஜெயிச்ச ஆட்களை பார்த்து போராமல் போடுறாங்க. ஓப்பனாக சொல்லணும், இந்த விஷயத்த ஓப்பனாக உடச்சு சொல்லியிருந்தோம். வேறு வழி இல்லை. யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு அவன் படம் எடுத்து ஜெயிச்சவனும் அவன் ஜாதியை பாரு. சிவகார்த்திகன் வந்து வாண்டடாக தெரிஞ்சு வந்து சூரிய கோத்து விட்டாரு. ரெண்டு வருஷமாக பிரிச்சிருக்கணும். நீங்கள் பாட்டில் இருக்கடையும் கிடையாது, லைவ் சவுண்டு அப்படிங்கிற மேட்டர் அப்படியே நீங்கள் வந்து இது கமிச்சிட்டு சினிமாவுக்கு தியேட்டருக்குன்னு வர்றப்ப சில விஷயங்கள், சில பாடல்கள் சேர்த்துருக்கலாம், சில காமெடிஸ் வச்சுருக்கலாம். இப்போ திட்டமிட்டே வந்து சூரியை காலி பண்ணுறதுக்கு சிவகார்த்திகன் படம் எடுத்தாருனா, கூலியில வந்து ஆமீர் கான் நடிக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது. அதை ஏற்கனவே ஜெயிலர் பார்த்தீங்கல்ல, அதே ஃபார்மெட்டு தான். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட கொண்டு வந்து போட்டு, நாங்கள் இது பேன் இண்டியா மூவி பாருங்க, எல்லாமே இருக்கு பாருங்க அப்படின்ட்டு. வேட்டையனும் கங்குவாவும் ஒன்றா வரல. இப்போ விடாமுயற்சியோட கிளாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? இந்த பக்கம் அமரன் இருக்கு, இந்த பக்கம் வேட்டையன் இருக்கு. அப்படிங்கும் போது விஜயோட அரசியலுக்கு வந்து அஜித் ரொம்ப ஆர்வமா இருக்காரு அப்படின்லாம் சொல்லலாங்க. நிறைய வாட்டிலாம் இல்லை, ஒரு முறை பேசியிருக்கிறதா தான் ஒரு தகவல். விஷ் பண்ணிருங்க விஜய்க்கு, விஷ் பண்ணுங்கன்றிருக்காரு. பக்கத்தில் விஜய்கிட்ட இவர் ஃபோன் கொடுத்துருக்காரு. சார் இப்போ இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆச்சுல்ல சார், வாழை கொட்டுக்கலை, இந்த ரெண்டு படமும் வந்து ரொம்ப நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு. நிறைய வந்து விமர்சனங்கள் ரீதியாகவும் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, ஒரு சில எதிர்மறையான விமர்சனங்களும் இந்த படங்கள் வந்து சம்பாதிச்சிருக்கு. அதாவது வாழை இந்த படத்தை வந்து பிரவீன் காந்தி அவர் அந்த டைரக்டர் வந்து பார்த்துட்டு, இந்த படம் ஓடுறதுக்கே வந்து பாலா என்கிற ஒரு டைரக்டர் அவரோட சாதியும் குறிப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து சிம்பு அவருடைய சாதியும் குறிப்பிட்டு, அடுத்து வந்து மிஸ்கின் அவர் என்ன சாதினே தெரில அப்படின்னு வந்து சொல்லி, இப்படியெல்லாம் பேசி வந்து அந்த படத்தை வந்து ஓட வச்சுருக்காங்க. இத்தனை சாதிய மக்களோட உதவியால் தான் அந்த படம் ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இது எப்படி சார் பார்க்குறது? முதலில் அவர் நல்ல ஒரு மனநல மருத்துவரை பார்க்குறது நல்லது. ஏன்னா வாழை முதல்ல சாதி படம் கிடையாது. அதாவது அவர் படம் பார்க்கல, அவர் மாரிசெல்வராஜ் ரஞ்சித் வெற்றிமாறனுடைய படங்களையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வா கட்டி போங்க, யார் பார்க்காம தான் அந்த பார்க்காம தான் இவ்வளோ சொல்கிறார். முதல்ல அந்த படத்தை பார்க்கட்டும், அவர் வாழையை பார்க்கட்டும், வாழை சாதி படமானு அவர் முதல்ல பார்க்க. வாழைங்கிறது ஒரு கடை கோடி கிராமத்தில் வாழை விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய கூலி தொழிலாளியாக வாழக்கூடியவர்களுடைய வழியை வேதனையை சொல்லக்கூடிய ஒரு படம். அது சிலருக்கு படம் பிடிச்சிருக்கும், சிலருக்கு படம் பிடிக்கல, சிலருக்கு படம் கனெக்ட் ஆகிருக்கும், சிலர் ரொம்ப கொண்டாடுறாங்க. ஏசி ரூமில் பிறந்ததுலேருந்தே வந்து பீஸா பர்கர் சாப்பிட்டு லக்ஸுரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வழி வேதனையெல்லாம் புரியாது, சிலருக்கு கனெக்ட் ஆகலை. ஆனால் பெரும்பாலான மக்கள் அந்த படத்தை கொண்டாடுறாங்க, நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் ரிலேட் ஆகுது. படம் இன்றைக்கி பெரிய அளவில் போயிட்டுருக்கு, பெரிய கலெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு படம் அங்கே எங்கே அந்த படத்தில் எங்கே சாதி வந்துச்சுன்னு தெரியல. இப்போ பாலா வந்து ரஞ்சித்தை சாதியாக பார்த்தாரா, சிம்பு மாரிசெல்வராஜ் சாதியாக பார்த்தாரான்னு தெரியல. அவங்க எல்லாம் ஒரு சக நடிகர், சக இயக்குனர் ஒரு படம் பண்ணியிருக்கார். ஒரு பாலா மாரிசெல்வராஜுக்கு முன்னாடி வந்த ஒரு டைரக்டர், அந்த டைரக்டரோட படம் பார்த்து அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகிருக்கு. வாழ் சொல்லியிருக்காரு, பரியேறும் பெருமாள்னு ஒரு படம், மாரிசெல்வராஜுடைய முதல் படம். பாரதிராஜா அந்த படத்தை பார்க்குறாரு, பார்த்து வந்து அவர் உச்சி மூந்து கொண்டாடுறாரு, பாராட்டுறாரு இல்லையா? பார்த்தோம் எல்லாம் வந்த அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். அப்போ எந்த சாதியை பார்த்து அவர் கொண்டாடினார்? நிறைய அரசியல் தலைவர்கள் கூட கொண்டாடினாங்க. அப்போ எல்லாருமே எல்லாருமே பாராட்டினாங்க. அதில் பார்த்தா ஒரு அடக்குமுறைக்கு ஒரு காதல் எப்படி செஞ்சு போச்சுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அப்படிங்கும்போது அதெல்லாம் சாதி படம் கிடையாது, இவராக நினச்சிக்கிறவங்க சாதி படம். ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வழியை வேதனை, அவன் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டாலும் சரி, சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டாலும் சரி, கல்வி ரீதியாக ஒடுக்கப்பட்டாலும் சரி, அவனுடைய வழி வேதனையை சொல்லக்கூடிய படமாக இருக்குது. இதை எதுக்கு நீங்கள் சாதிய படமாக முத்திரை குத்துறாங்கன்னு தெரில. அப்படி முத்திரை குத்தி முத்திரை குத்தி அந்த படம் பெரிய அளவில் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ வாழையை படுத்து வாழையை படுத்த ஒரு வாழ்வியல் சார்ந்த படம், அதை நீங்கள் சாதி முத்திரை குத்து குத்துனீங்க, அந்த படம் என்னாச்சு? வெகுஜன மக்கள் அந்த படத்தை கொண்டாடுறாங்க, வெகுஜன மக்கள் அந்த படத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு ஹீரோவுமே இல்லாமல் ஒரு பெரிய ஸ்டாருமே இல்லாமல் இவ்வளோ வந்து வரவேற்பு வந்துருக்கிறது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இரண்டு சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு படத்தில் பேசுகிற கமர்ஷியல் ஆக்ஸ்பர்ட் இல்லாமல் ஒரு படத்தை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு பெரிய வெற்றி படமாக கொடுத்துருக்கீங்கன்னா எல்லா ஜன மக்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் அந்த படம் கனெக்ட் ஆகுது, எல்லாருக்கும் அந்த உணர்வுகளை தூண்டுது. அதில் எந்த சாதி மதம் கிடையாது, எல்லாரும் படம் தேட்டருக்கு போகிறாங்க, பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையுமே சாதியாக பார்க்குறாங்க. ஒருத்தன் படம் எடுத்தானா அவன் என்ன ஜாதி, அதில் நடித்தவன் என்ன ஜாதி, அவனுக்கு பின்னாடி என்ன இருக்கான். இந்த மாதிரி ஆட்களுக்கு வேறு பட வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. ஜெயிச்ச ஆட்களை பார்த்தா ரொம்ப எரிச்சப்படுறாங்க. ஜெயிச்ச ஆட்களை பார்த்து போராமல் போடுறாங்க. ஓப்பனாக சொல்லணும், இந்த விஷயத்தை ஓப்பனாக உடச்சு சொல்லியிருந்தோம், வேறு வழி இல்லை. அதுக்காக இந்த மாதிரி அதாவது யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு அவன் படம் எடுத்து ஜெயிச்சவன் அவன் ஜாதியை பாரு, அவன் பாரு அந்த காரில் போகிறான், இவன் இந்த காரில் போகிறான்னு அந்த அந்த ஆற்றாமையை சொல்ல முடியாமல் அவன் மண்மத்தை கக்கிறது, படத்து மேலே இருக்கிறது, ஜாதி முத்திரை குத்துறது, அவன் மத முத்திரை குத்துறது, இந்த மாதிரியான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் பெருசாக ரசிக்க மாட்டாங்க, ஏற்றுக்கிற மாட்டாங்க. இவர் ஒருத்தர் படம் பார்க்கலன்னா படம் ஓடாமையாக இருக்குது, பல கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு.
பல மக்கள் இன்றைக்கி அந்த படத்தை கொண்டாடி தீர்த்திட்டு இருக்காங்க. எல்லா சமூகத்து மக்களும் அந்த படத்தை கொண்டாடி தீர்த்திட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முடிஞ்சால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் எடுங்க, அந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து நீங்களும் அதுக்கு சவாலாக நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் ஒரு படம் எடுத்து நீங்கள் ஓட வச்சு காட்டுங்க பார்ப்போம், அப்புறம் பேசுவோம். அதே மாதிரி கொட்டுக்காலையும் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருந்தது, அதுவும் வாழைப்பொழவே பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அப்போ அந்த படத்துக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து தேட்டரில் வந்து இந்த படத்தை இப்படியாக உட்காந்து பார்த்து பார்க்கறது உங்கள் டேரக்டருக்கெல்லாம் பிடிச்சது அப்படின்னா எங்களையும் நினச்சி பாருங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் ரெஸ்பான்ஸ் வந்தது. அது வந்து இப்போ நிறைய பேர் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிவகார்த்திகேயன் வந்து வாண்டடாக தெரிஞ்சு வந்து சூரிய கோத்து விட்டார், சூரியக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ப்ளூ செட்டெல்லாம் அவர் கலாச்சிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஒரு ஒரு பணத்தை முதலீடு பண்ணுறவர் இந்த மாதிரியான ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்த படம் ஆல்ரெடி கூழாங்கல் ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் மூவி தான், ஒரு விழாக்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு படம். பல விழாக்களுக்கில் வந்து இன்றைக்கி வந்து பல ப்ரைஸஸ் வாங்கி வந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுக்கும் மேக்ஸிமம் போச்சு, லாக்டவுன் மாதிரி நிறைய இடங்களில் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படமானால் அது இல்லை. வாழை வந்து வாழ்வியல் சொல்லக்கூடிய படம் வந்தாலும் கூட அதில் மூணு பாட்டு இருக்குது, அது சில சில காமெடி இருக்குது. அந்த மாதிரியான இல்லாமல் ஒரு 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 ஆங்கில படம் மாதிரி, ஒரு ஈரானிய மூவி மாதிரி, ஒரு ஒரு ஃப்ரெஞ்சு மூவி மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் விழாக்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த மாதிரியான படம் அமைஞ்சிருந்ததுனால அது கமர்ஷியல் படத்துக்கு உண்டான விஷயங்கள் அதில் இல்லை அப்படிங்கிறதுனால படம் ஓடல. இது திட்டமிட்டே வந்து சூரியை காலி பண்ணுறதுக்கு சிவகார்த்திகேயன் படம் எடுத்தாங்கன்னா அதெல்லாம் வந்து சும்மா காமெடியாக சொல்கிற விஷயமும் கூட உண்மை அது கிடையாது. இந்த படத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வெர்ஷன் அப்படி நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு அமிச்சுட்டு தேட்டருக்கு ரெண்டு மூணு வெர்ஷன், ஒரு வெர்ஷன் ஆட் பண்ணிருக்கணும், ரெண்டு வெர்ஷனாக பிரிச்சுருக்கணும். நீங்கள் பாட்டில் இருக்கடையும் கிடையாது, லைவ் சவுண்டு அப்படிங்கிற மேட்டர் அப்படியே நீங்கள் வந்து இதுக்கு அமிச்சுட்டு சினிமாவுக்கு தேட்டருக்குன்னு வர்றப்ப சில விஷயங்கள், சில பாடல்கள் சேர்த்துருக்கலாம், சில காமெடிஸ் வச்சுருக்கலாம். எப்படி நீங்கள் இந்த கும்கி பார்த்தா தெரியும், ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போய் முடிகிற ட்ராவல் தான் கொட்டுக்காளி. அப்போ நீங்கள் அந்த அந்த ட்ராவலுக்குள்ளே சில விஷயங்களை கமர்ஷியல் சேர்த்துருக்கலாம். ஷேர் ஆட்டோவில் போகிறீங்க, ஒரு கேரக்டர் ஏறுது, ஒரு கேரக்டர் இறங்குது, போகிறப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அங்கே ஒரு திருவிழா நடக்குது, இந்த மாதிரியான நம்ம கீழே கமெண்ட் வரும்போது நீங்கள் என்ன படம் பண்ணுறா அப்படின்னு அந்த மாதிரி சில விஷயங்களை சேர்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படமாக ஆக்கியிருக்கலாம். அவங்க என்ன நினச்சா ஒரு புது முயற்சி, இந்த மக்கள் இந்த இதை ஏற்றுக்குருவாங்கன்னு ஒரு அட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டம் பெரிய அட்டம்ட்டு, நீங்கள் அதை நீங்கள் சாதாரணம் பண்ணிக்கக்கூடாது, ஒரு தைரியம் வேணும். நீங்கள் ஒரு ஒரு கமர்ஷியல் படம் யாராலும் பண்ணிடலாம், இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அதை வினோத் ராஜ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு, ஒரு முயற்சி எடுத்திருக்கார், தைரியமான முயற்சி. கூழாங்கல்னு ஒரு சிறு படம் பண்ணிவிட்டு அவருக்கு வாய்ப்பு பெருசாக கிடைச்சிருக்கு. அடுத்த படம் ஒரு கமர்ஷியலாக சிவகார்த்திகேயன் கேட்டே கொடுத்துருப்பாரு. சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு ரஜினி முருகன் மாதிரியோ, ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கர் மாதிரியோ ஒரு கமர்ஷியல் படம் பண்ணிட்டு ஒரு பத்து படங்கள் கமிட் ஆகி சம்பாரிச்சிட்டு போயிருக்கலாம். நான் ஒரு ஒரு புதிய ஒரு முயற்சி எடுக்கிறேன்னு எடுத்திருக்காரு, அது ஒரு பெரிய விஷயம்ல. அதுக்கு முதல்ல பாராட்டணும், ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கிறாரு. அந்த முயற்சி முன்ன பின்ன தோல்வியோ ஒரு சர்க்குலர் இருந்தாலும் கூட எடுத்த முயற்சி பெரிய முயற்சி, அதுக்கு உண்டான உழைப்புகள் பெரிய உழைப்பு. அந்த படம் தப்பான படங்கள்லாம் கிடையாது, நீங்கள் உலக அளவில் நீங்கள் அந்த படத்தை கொண்டாடுறாங்க அப்படிங்கும் போது அது ஒரு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு. அது சரியாக போய் அது கமர்ஷியலாக இல்லாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கு சிவகார்த்திகேயன் வந்து சூரியனுடைய வளர்ச்சி பிடிக்காமல் சிவகார்த்திகேயன் சொந்த படம் எடுத்து சூரியை காலி பண்ணிட்டார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அந்த படத்தில் சிவக சூரியனுடைய கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டது, இண்டஸ்ட்ரியில் சூரிய வந்து சூரியனுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப பேசப்பட்டது, ரொம்ப ரிஸ்க் எடுத்து உழைச்சி பண்ணியிருக்காரு. அதாவது சூரியை தவிர அந்த கேரக்டரில் யார் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா சூரிய அந்த களத்தில் வாழ்ந்து பழகியவர்னால அவர் ரொம்ப ஈஸியாக அதை பண்ணிட்டார். ஆக்சுவலாக அமீர் அவர்கள் கூட நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தார். அதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தேட்டருக்கு இந்த மாதிரியான படத்தை வந்து கொண்டு வரணுமானே ஒரு டிசிஷன் வந்து முதலே வந்து எடுத்துருக்கணும், ஏன்னா முந்தின படம் வந்து கூழாங்கல் வந்து ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்கலாமே, இதை வந்து ஒரு தேட்டரில் கொண்டு வந்து இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இல்லை, இந்த வாழை கொட்டுக்காளி ரெண்டுமே இருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டுமே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. வாழை வந்து ஓடிடிக்காக எடுக்கப்பட்ட படம், அது தியேட்டருக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. இது தியேட்டருக்காக எடுக்கப்பட்ட படம், ஓடிடியில் ஓடுந்த படம். கொட்டுக்காளி வந்து நீங்கள் ஓடிடி கொடுக்குறப்ப ஓடிடியில் வந்த படம் பெருசாக பேசப்படக்கூடிய படமாக இருக்கும். ஆனால் இதில் அவர் சொன்ன விஷயத்தில் என்னன்னா, இது ஒரு கமர்ஷியல் படம், ஃபெஸ்டிவல் படம், பட் கமர்ஷியல் படங்கள்ல அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இல்லை கமர்ஷியலாக தியேட்டருக்கு வரப்போ சில சில விஷயங்கள் தேவைப்படுது, அங்கே வச்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் டிக்கெட் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 190 ரூபா டிக்கெட்டு, 140 ரூபா காஃபி, 50 ரூபா பார்க்கிங், 500 ரூபா கொடுத்து போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் படம் பார்த்து வர்றதுக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதில் பாட்டு இல்லை, காமெடி இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, கமர்ஷியல் விஷயம்லாம் இருக்குல்ல, அது இல்லைங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ இந்த படத்தோட ஒரு கமர்ஷியல் படம் வந்து ஒன்று போயிட்டுருக்கப்ப அதோடு இந்த படம் வந்திருக்கக்கூடாது அப்படின்றத அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறார். அது சரியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்தடுத்து நிறைய லைனப் வச்சிருக்காரு, இப்போ கூலி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கூலியில் வந்து
ஆமீர் கான் நடிக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது, உண்மையா சார்? ஆமா, ஆமீர் கானும் லோகேஷும் சேர்ந்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாங்க. இப்போ இவங்க லோகேஷ் கனகராஜோடைய லைன் அப் எப்படின்னா, கூலி படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. கூலி முடிஞ்ச உடனே இம்மிடியட்டா வந்து கைதி டூ ஆரம்பிக்கிறார். கைதி டூ முடிச்சுட்டு ஆமீர் கான் ப்ராஜெக்ட்டுக்கு அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேப்பில் இந்த ஒரு சின்ன ஒரு கேமியோ வந்து கூலியில் பண்ணுறார். ஏன்னா ஒரு பான் இண்டியா மூவிங்கிறத ஒரு 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 ஸ்டைலாக வச்சுருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லேருந்து ஒரு ஒரு நடிகரை கூட்டு வந்து அந்த மாதிரி இதில் வந்து ஆமீர் கான் அவர் அடுத்த படம் பண்ணுறதுனால ஒரு சின்ன மியூச்சுவலில் இவர் ஒரு கேமியோ பண்ணுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கன்னடத்துலேருந்து உபேந்திரா அவர்கள் நடிக்கிறதா வந்து செய்தி வந்தது, அடுத்து வந்து இப்போ ஹிந்திலேருந்து ஆமீர் கான். அதை ஏற்கனவே ஜெயிலர் பார்த்தீங்களா? அதே ஃபார்மெட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. பான் இண்டியா மூவியில் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து போட்டு, நாங்கள் இது பான் இண்டியா மூவி, இதை பாருங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் அப்படின்னு டேபிளில் காட்டுறதுக்காக பண்ணுற வேலை தான். அதில் உபேந்திரா பண்ணுறாரு, ஏற்கனவே இதில் அமிதாப் பச்சன் பண்ணுறதாக கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. ஓகே, அப்புறம் பாலையா பண்ணுறதாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. இப்போ ஆமீர் கானும் உள்ளே வந்திருக்காரு, வாலையாகவும் பேச்சுக்கிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆமீர் கான் இப்போ வந்திருக்காரு. இது ஒரு பான் இண்டியா மூவிங்கிற ஒரு கலவிக்காக மேலே அடுக்கப்பட்ட கிரேசஸ் எல்லாமா. சரி, ஓகே சார். இப்போ விடாமுயற்சி அந்த படத்தோட ரிலீஸ் வந்து எப்பயுமே வந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்க விஷயம், அது வந்து எப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. இப்போ எந்த தேதி சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க விடாமுயற்சி? தீபாவளிக்கு தயாரிப்பு நிர்வாகம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏறக்குறைய தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிரும், மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு உள்ள தகவல். இப்போ வந்து அதே மாதிரி விடாமுயற்சி ஒரு பக்கம் இருக்கும்போது கங்குவாவும் வந்து தேதி மாற்றப்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கங்குவாவும் வந்து இப்போ வந்து தலைவர் கூட மூவது போகுது அப்படின்லாம் செய்திலாம் பார்த்தோம். இங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து தலையோட விடாமுயற்சி படத்தோட தான் வந்து ரிலீஸ் ஆகும், அங்கே தான் ஒரு பெரிய கிளாஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா சார்? வேட்டையனும் கங்குவாவும் ஒரே நேரத்தில் கிளாஸ் ஆகலை, கங்குவா டேட்டு மாற்றிட்டாங்க. அது தீபாவளிக்கு வருதா, தீபாவளிக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட்டு கங்கு வேட்டையனும் கங்குவாவும் ஒன்றா வரல, அது மட்டும் அவங்க கன்ஃபார்மாக இருக்காங்க. இப்போ விடாமுயற்சியோட கிளாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? விடாமுயற்சியோட கங்குவா கிளாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? அது இல்லை, ஏன்னா தீபாவளிங்கிறதுனால தீபாவளிக்கு அமரனும் இருக்குது வெயிட்டிங்கில். இந்த பக்கம் அமரன் இருக்குது, இந்த பக்கம் வேட்டையன் இருக்குது. அப்படிங்கும் போது அமரன் வேட்டையன் எல்லாமே ஒரே ஆள் தான் படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படியும் கங்குவாம் ஏறக்குறைய அவங்க மூலியமாக தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிங்கும் போது மூணு படத்தையும் ஒரே ஆள் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? அப்போ அவங்களுக்குள்ளே மியூச்சுவலாக பேசிக்கிட்டு தீபாவளிங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு படம், அடி தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு கழிச்சு ஒரு படம் அந்த மாதிரியான ரிலீஸ் பண்ணுறது பிளான் பண்ணுவோம். விஜயோட அரசியல் அப்படின்னு சொன்னீங்க, விஜயோட அரசியலுக்கு வந்து அஜித் எவ்வளோ ஆர்வமாக இருக்கார், ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர்கிட்ட நிறைய வாட்டி ஃபோன்லலாம் வந்து கால் பண்ணி பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இதை தகவல்? நிறைய வாட்டிலாம் இல்லை, ஒரு முறை பேசியிருக்கிறதா தான் ஒரு தகவல். அதாவது வெங்கட் பிரபு இந்த மாதிரி ட்ரெய்லர் அமைச்சிட்டு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி ட்ரெய்லர் அமைச்சிருக்கேன் பார்த்துட்டீங்களா, பார்த்துட்டா நல்லாயிருக்கு, ஆல் த பெஸ்ட், விஷ் பண்ணிடுங்க, விஜய்க்கு விஷ் பண்ணுங்கன்னு இருக்காரு. பக்கத்தில் விஜய்கிட்ட இவர் ஃபோன் கொடுத்துருக்காரு, அப்போ ஃபோனில் பேசியிருக்காங்க. இது ஒரு 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 கேஷுவலான ஒரு ஆக்சிடென்டலான ஒரு இதுதான், மீட்டிங் தான் ஒழியே மற்றபடி பெருசாக இல்லை. அவர் ஒரு ஜஸ்ட் கோ ஆர்டிஸ்ட், கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அரசியலுக்கு போகிறாரு, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஓகே, இந்த பாட்டு இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுவும் வாழ்த்து அந்த மாதிரிலாம் இல்லையா சார்? இல்லை அது ஜென்ரலாக வந்து அந்த கோட்டோட ட்ரெய்லர், கோட்டோட ட்ரெய்லர் வெங்கட் பிரபு அமைச்சிருக்காரு. மீதிக்கு மீதி உள்ளதெல்லாம் கதை, இங்கே இருக்கிற ஏகப்பட்ட கதை ஓடிட்டுருக்காலாம் ஒன்றுமே கிடையாது. சரி, ஓகே. இப்போ ட்ரெய்லர் இங்கே வெங்கட் பிரபு அஜித்தை வச்சு படம் பண்ணியிருக்காரு, விஜய் வச்சு படம் பண்ணிட்டுருக்காரு, நல்லா நட்புள்ள இருக்கிறாரு. சமீபத்தில் அஜய் பிரசாந்த் போய் மீட் பண்ணிட்டு வந்தார், எல்லாம் பார்த்துருப்போம். அப்படிங்கும் போது இப்போ நான் அவர் படம் பண்ணேன்னா, அப்போ நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் இருக்கீங்கன்னா, ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னா, உங்களை ட்ரெயிலர் பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரெயிலர் அமைச்சிருக்காங்க, பார்த்துட்டு நல்லாயிருக்கு, கங்க்ராச்சுன்னு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அமைச்சிருக்காரு. அப்புறம் பேசிகிட்டு இருக்கப்போ பக்கத்தில் விஜய் இருக்காரு அப்படின்னு ஃபோன் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அங்கே உங்களுடைய கட்சியை நான் பார்க்குறேன், நல்லாயிருக்கு, ஆல் வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் கேஷுவல் ஒரு இதுதான். ஓகே, அதையும் வந்து இவங்க வந்து ஏகப்பட்ட கதை ஒவ்வொருத்தவங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க, அது எதுவுமே. அஜித் அடுத்து வந்து வரப்போறாரு, அதுக்கு வந்து விஜய்கிட்ட வந்து அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அஜித் வந்து நடிகை ரசிகர் மன்றமே கிடையாது, எப்படி அரசியலுக்கு வருவார் அவர்? இந்த மாதிரியான கூட்டம் கும்பல் இருக்கிறதே அவருக்கு அலர்ஜியா இருக்கு. அப்படிங்கும்போது அரசியல் கட்சியில ஒரு நாள் எப்பயுமே 50 பேரோட சுத்தணும், அது எப்படி ஒதுக்கு வருவார் அவர்? அவர் தனியா இருக்கணும், ரொம்ப பிரைவேசியா இருக்கணும், செப்பரேட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அப்படி இப்படி கூட்டம் கும்பல்ல மாட்டுவார். அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய ஆசை, அது ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய கதையை சொல்கிறாங்க. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் நன்றி சார்.